கேப்டன் விஜயகாந்த் காலமானார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் முன்பே சாலிகிராமம் வீடு தொண்டர்களின் கண்ணீர் மழையில் மூழ்கியது. அப்போதிலிருந்து இறுதி சடங்கு வரை கேப்டனை பார்க்க சாரை சாரையாக கூட்டம் வந்து கொண்டேதான் இருந்தது. யாருமே நினைத்து பார்க்காத அளவுக்கு கூட்டம் கூடியது. ஆனாலும் கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த ரசிகர்கள், தொண்டர்கள், மக்களுக்கு தமிழக அரசு செய்து கொடுத்த சிறப்பான ஏற்பாடு இன்னும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேப்டனின் மறைவு செய்தி அறிந்து சிறிது நேரத்திலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக வீட்டுக்கே சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் வீட்டிலிருந்து கேப்டனின் உடல் கோயம்பேட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டதும் அமைச்சர் உதயநிதியும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கியும் காத்திருந்து அமைச்சர் உதயநிதி அஞ்சலி செலுத்தினார். நடிகர், அரசியல் கட்சி தலைவர் என்ற பரிமாணங்கள் மட்டுமில்லாமல் பசிப்பிணி போக்க வேண்டும் என ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு பாத்திரமாக விளங்கிய கேப்டனை பெருமைப்படுத்தும் வகையில் கேப்டன் விஜயகாந்துக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதற்கிடையில் கோயம்பேடு முழுவதும் மக்கள் தலைகளால் நிரம்பி வழிந்தது. கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் காவல்துறையே திணறும் நிலை ஏற்பட்டதுமே மக்களின் வசதிக்காக கேப்டன் விஜயகாந்தின் உடலை ராஜாஜி அரங்கத்திற்கு மாற்ற குடும்பத்தினர் அனுமதி கோரினர். ஆனால் ராஜாஜி அரங்கத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் உடனடியாக தமிழக அரசு தீவுத்திடல் மைதானத்தில் இறுதி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்தது. காலை 6 மணிக்கு கேப்டனின் உடல் தீவுத்திடலுக்கு மாற்றப்படும் என இரவு 9 மணிக்கு தான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரே இரவில் தீவுத்திடலில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தீவுத்திடலில் திரண்ட நிலையிலும் அஞ்சலி செலுத்த உள்ளே செல்லவும் வெளியே வரவும் தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டன. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இரும்பு கம்பிகள் மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் வரிசையில் அனுப்பப்பட்டனர். இது தவிர்த்து அரசியல் பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் வந்து செல்லவும் தனித்தனியாக வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ரஜினி, கமல் என பல திரை நட்சத்திரங்கள் வந்த போதும் தள்ளுமுள்ளோ சச்சரவோ இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக அஞ்சலி செலுத்த வந்தவர்களுக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களது வாகனங்களை நிறுத்தவும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கேப்டனின் இறுதி அஞ்சலி ஏற்பாட்டுக்கு மட்டும் சுமார் 3000-க்கும் மேற்பட்ட போலீசாரை தமிழக அரசு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இறுதி ஊர்வலம் புறப்பட்டு கோயம்பேடு வந்த போதும் வழிநெடுகிலும் அஞ்சலி செலுத்த கூட்டம் கூடியது. ஆனாலும் சுற்றி கயிறு கட்டி 100-க்கும் மேற்பட்ட போலீசார் அரண் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அது மட்டுமில்லாமல் கேப்டனின் இறுதிச் சடங்கில் 200 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி என்ற நிலையில் அவர் மீது அன்பு வைத்திருக்கும் லட்சோப லட்ச மக்கள் மனமுடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆங்காங்கே நின்று இறுதிச் சடங்கை பார்க்க தமிழக அரசு எல்இடி திரையை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தனியார் நிலத்தில் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் சென்னை மாநகராட்சியிடம் அனுமதி வாங்க வேண்டும். அந்த வகையில்
கேப்டன் விஜயகாந்தின் உடலை கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய தமிழக அரசு உத்தரவின் பேரில் மாநகராட்சியும் உடனடியாக அனுமதி வழங்கியது. தன்னை பார்க்க வரும் யாரும் எந்த சங்கடத்திற்கும் ஆளாகிவிடக் கூடாது என கேப்டன் நினைப்பதையே தமிழக அரசு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் கேப்டன் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம், தீவு திடலில் செய்த ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றுக்கான அனைத்து செலவுகளையும் தமிழக அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது. வாரி கொடுத்த வள்ளலுக்கு தமிழக அரசும் வாரி கொடுத்து வாஞ்சையோடு விண்ணுலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.